வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். இப்போ நான் என்ன பார்த்துட்ருக்கோம்னா, உங்கள் நட்சத்திரத்திற்கு என்ன தானம் செய்தால் எப்படி பலன்கள் கூடுன்னு பார்த்துருக்கோம். இப்போ தொடர்ச்சியாக மூணு நட்சத்திரமாக இப்போ ஒரு பாட்டாக பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசை யாருக்கு பார்க்க போகிறோம்னு நினைக்கி, மூலம் நட்சத்திரம், பூராடம் நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். மூலம், பூராடம், உத்திராட நட்சத்திரம் பார்க்க போகிறோம். என்ன தானம் செய்யலாம், தர்மம் செய்யலாம்னு பார்க்க போகிறோம். அப்போ மூல நட்சத்திரக்காரர்கள் ஆண்களாக இருந்தால் அதிரசம் தானம் செய்யலாமா, அதிரசம் தானம் செய்யலாமா. பெண்களாக இருந்தால் பெருமாள் கோவிலிலே தோசை தானம் செய்யலாமா, தோசை அளிக்கலாமா. அடுத்து பூராட நட்சத்திர நேயர்கள் ஆண்களாக இருந்தால் போளி, போளி தானம் செய்யலாமா. பெண்களாக இருந்தால் காலபைரவர் கோவிலிலே உருளைக்கிழங்கு சாதம் தானம் செய்யலாமா. ஓகே. அடுத்து உத்திராட நட்சத்திரர்கள், உத்திராட நட்சத்திரர்கள் ஆண்களாக இருந்தால் கடலை மாவு தானம் செய்யலாமா. பெண்களாக இருந்தால் எல்லை தேவதைக்கு இளநீர் கொடுத்து வரலாமா, இளநீர் அபிஷேகம் பண்ணலாமா, இல்லை இளநீர் வந்து அங்கே வச்சுட்டு வரலாம், கொடுத்து வரலாமா. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இப்படிப்பட்ட தானம் செய்யும்போது உங்களுக்கு பலன்கள் கூட கிடைக்கும், ஜாதகத்திற்கு பலனை விட அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆக இன்றைக்கி வந்து மூலம், பூராடம், உத்திராட நேர்கள் பார்க்கும். அடுத்த எபிசோடில் வந்து திருவோணம், அவிட்டம், சதியம் பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து பூராட்டாதி, உத்திராட்டாதி, ரேவதி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நட்சத்திரம் முன்னிப்பி தாராளமாக பார்த்துக்கலாம். நமக்கு இந்த இதை போய் பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறந்துடலாம், பண்ணி கொடுத்துருங்க. அப்படி பெல்லைக்கன் அமைப்பு கொடுத்துருங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.